நாங்கள் என்ன கேட்கிறோம், கல்வி தனியார் கொடுக்கிறான், மருத்துவம் தனியார் கொடுக்கிறான், இன்னைக்கு சாலையில் இருக்க அரசு போக்குவரத்து துறை தனியாருக்கு மாற போகுது, அப்ப பெண்களுக்கு இலவசம் எங்க போகுது? பெண்களுக்கு பேருந்துல இலவசம் அதுக்காக தானே ஓட்டே போட்டு ஜெயிக்க வச்சோம். இப்ப பேருந்தே மொத்தமா போகுது தனியார், அப்ப பேருந்து தனியார் நடத்த போறான், இருக்கின்ற தொழிற்சாலைகள்லாம் தனியார் நடத்துவான். அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யும், என்ன செய்யும், சாராயம் வித்து காசு வாங்கும், கமிஷன் ஏஜென்டா செயல்படும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, உங்களுக்கான கமிட்டட் பர்சன் அல்ல, மாறாக கமிஷன் பர்சன் அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் உண்மையே நேர்மையை எதிர்பார்க்கவே முடியாது. காரணம் என்ன, நாமளே குற்றம் குற்றத்தின் பக்கம் நின்றுட்டோம். நான் மீண்டும் சொல்றேன், வாக்கு செலுத்தும் போது நீங்கள் சிந்திக்காமல் செலுத்துகின்ற அந்த வாக்கு தான் 5 ஆண்டு காலம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டு விடுகிறது. நான் நீங்க நினைச்ச கல்வியை படிக்க முடியாதுங்க, நீங்க நினைச்ச கல்வியை படிக்க முடியாது. இப்ப அக்னி பார்த்துன்னு ஒரு திட்டம் வந்திருக்குல்ல, ராணுவத்துக்கு 4 வருஷத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன போடுறாங்க, கேட்கறாங்க, எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கொடுங்க, பணிக்கான பாதுகாப்பு கொடுங்க, ஜாப் செக்யூரிட்டி கொடுங்க. அவன் என்ன சொல்றான், உங்களுக்கு செக்யூரிட்டி ஜாப் தான் கொடுப்பேன்றான். அவன் அவ்வளவுதான் சொல்றான், நீங்க ஜாபுக்கு செக்யூரிட்டி கேக்குறீங்க, அவன் கொடுக்கறதே செக்யூரிட்டி ஜாப் தான். 4 வருஷம் வேலை பாரு, 4 வருஷம் முடிஞ்சோன்னு போ. அது என்ன வேலை, உன் குலத்தொழில செய்ய சொல்லுவான். உங்க அப்பா மீன் பிடிச்சாரா, நீ மீன் பிடி. உங்க அப்பா செருப்பு தைச்சாரா, நீ செருப்பு தை. உங்க அப்பா என்ன வேலை பார்த்தார், பூ கட்டாரா, நீ பூ கட்டு. உங்க அப்பா என்ன பண்ணார், சுடுகாட்டுல காவல் காத்தாரா, நீனு காவல்கார். அவ்வளவுதான், மீண்டும் அந்த குலக்கல்வியை கொண்டு வரா. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை என்ன, பார்வை என்ன, சென்னையில 1000 கணக்கான பூர்வகுடிகளை அப்புறப்படுத்தியாச்சு. யாருக்காக, வடமாநிலத்தை சேட்டுக்காக, வடமாநிலத்தை சேட்டுக்காக இந்த பூர்வகுடி மக்களை அப்புறப்படுத்திட்டான். சேரியில குப்பத்துல என்ன பேர் வச்சிருக்கான் பாருங்க, சேரி குப்பம். அந்த சேரிக்கும் குப்பத்துக்கும் கடத்திட்டான். கடத்திட்டு இப்ப என்ன சொல்றாரு ஐயா ஸ்டாலின், இவர்கள்லாம் புறம்போக்கு நிலத்துல இருக்கிறாங்க, புறம்போக்கு நிலத்துல. என் வாயில வருது வேண்டாம், நாகரிகம் கருதி நிறுத்துறான். யார் புறம்போக்கு, இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான் புறம்போக்கு. வெளியில இருந்து ஓடி வந்து இங்க வாழ்றவன் எல்லாம் என்ன போக்கு, என்ன போக்கு, அவர்கள் சொல்லுகிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் புறம்போக்கு நிலத்துல வாழ்றோம், எங்களை அப்புறப்படுத்துறான். சரி அப்புறப்படுத்துற, எங்களை கொண்டு போய் எங்க வைக்க போற, எங்க வைக்க போற, கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் பசுவுக்கு மடம் கட்டுறாங்க, முன்னாடியும் பூஜை கிடையாது, பந்தல்ராஜ் சொன்ன மாதிரி பின்னாடி தான் பூஜை. பசுவுக்கு மடம் கேட்டா, நாங்க பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு வந்திருக்கிறோம், எங்க இந்த முன்னாடி நின்று ரெண்டு பேரும் எய்த்து எய்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டீங்களே, நீங்களும் மோடி ஐயா வாதுவா, கால கொடுமை. எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நாங்க மாற மாட்டோம். நாங்க பரம்பரை பரம்பரையா திமுகங்க, பரம்பரை பரம்பரை அண்ணா திமுக, பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா, பரம்பரை எல்லாம் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை எடுத்து பாருங்க, தெரியும். நான் சொல்லல, அவரே சொல்லியிருப்பார். நீங்க இப்ப வந்த நெஞ்சுக்கு நீதி எல்லாம் நினைச்சிடாதீங்க. காலத்துக்கும் அடிமையாவே அப்படி எப்படிங்க இருக்க முடியும், நம்ம சொல்லுங்க, காலத்துக்கும் அடிமை. இந்த அரசியல் சூழலை யார் உட்காந்து பேச முடியும், இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கு, மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கா, எங்கேயாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கான பணியாள், உங்களுக்காக பேச நீங்க தீர்மானித்த நபர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் கூப்பிட்டு அண்ணா இங்க வாங்கின, இங்க பாருங்க இந்த சாக்கடை அரைச்சிட்டு இருக்கு, இதை சரி பண்ணி விடுங்க, ஆள் வரலையா, நீங்களே இறங்கி குத்தி விடுங்க சொல்லுங்க. ஆனா அதை செய்யணும், சொல்லிட முடியுமா? திமுக வார்டு மெம்பரு இன்னோவா கார் வச்சிருக்காரு, இங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் டப்பா கார்ல கூட்டு வரீங்க, காத்து வர மாட்டேங்குது. முந்தா நாள் ஒருவர் கேட்கிறார், நான் இருசக்கர வாகனத்தில் வர்றேன், வந்து குறுக்க வந்து நிப்பாத்தினார் வண்டியை, நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்க காளியம்மாள் தானே ஆகுங்க. ஆமாங்க, இந்த டிவிலெல்லாம் வருவீங்களே. ஆமாப்பா, என்ன விஷயம் சொல்லு, என்னங்க இருசக்கர வாகனத்தில் போறீங்க, இப்ப நான் இருசக்கர வாகனத்தில் போறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லைங்க, நீங்க கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கீங்களே, எங்க அண்ணனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதில் தான் போயிட்டு இருந்தார், இப்போ தான் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தோம். இப்போ என்ன வந்து அப்பா இந்த கேள்வி கேட்குறேன், ஏன்னா அப்படி கட்டமைச்சு வச்சிருக்காங்க. ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தாங்கன்னா அவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஐயா காமராஜர் இருக்காரு பாருங்க, நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறார். அப்ப வந்து அவர் வண்டி போகுது, அவர் கார்ல ஏறி உட்காரத்துக்கு ஒரு அம்பாசிடர் காரு, அதுக்கு முன்னாடி 3 கார், ஒன்னு சைரன் வச்சது, 2 கார் பாதுகாப்புக்கு நிக்குது. வர்றாரு ஐயா, ஏறி உட்கார்றாரு, எதுக்கு இத்தனை வண்டி அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க உங்களுக்கு பாதுகாப்புங்க, அது என்னடா முன்னாடி சாவு மணி அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வண்டி, நான் செத்தா போயிட்டேன், எதுக்கு இந்த சைரன் வச்ச வண்டி, ஏன் இதுக்கெல்லாம் எரிபொருள் பெட்ரோல் யார் போடுவா, டீசல் யார் போடுவா, இல்ல உங்க அப்போட்டு காசுல போடுவீங்க,
இல்லங்க உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன் ஏன் மக்கள் இருக்கிற இடத்துல எனக்கு எடுக்கடா பாதுகாப்பு, நான் மக்கள் தலைவன், மக்கள் தருவான்டா எனக்கு பாதுகாப்பு, வண்டியை எடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னார். அவரு மனிதன், அவர் முதலமைச்சர், ஏன் அவர் இந்த மண்ணனுடைய மகன். ஆனா இப்ப ஒரு எம்எல்ஏ காலில் மேயர் உழுவுறாருங்க, அது அந்த அங்கியோட 15 வண்டி அரசு வண்டி. நீங்க உங்க கர்மம் கட்சி வண்டியை கூட்டிட்டு போங்க, யார் கேட்க போறா? அரசு வண்டி 15 வண்டி. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏன் முதலமைச்சருடைய ஸ்டாலின் பையன் என்ற ஒரே காரணத்திற்காக யாருடைய வரிப்பணம் அதுல சுழண்டு கொண்டிருக்கு பாருங்க, அந்த எரிபொருள், அந்த இன்ஜினை சுழட்டி கொண்டிருக்கு பாருங்க, அது நீங்க சுழன்று வழிந்த வேர்வை, உங்களுடைய ரத்தம். நீங்க தான் சொல்றீங்க உங்க கட்சி தலைவர் வந்துட்டார்னா ஓடி போய் ஆரத்தி எடுக்கிறீங்க. யாராவது திருட்டு பயலுக்கு போய் ஆரத்தி எடுத்து பாத்திருக்கீங்களா? கோடி கோடியா கொள்ளையடிச்சவன் உங்க பிள்ளைகளோட கல்வியை புடுங்கணுமே, படிப்பை புடுங்கணுமே, பாதுகாப்பை புடுங்கணுமே, அவனுக்கு மாலை ஆரத்தி. கொலைகாரனுக்கு மாலையும் ஆரத்தியும் எடுத்தது இந்த சமூகத்தில் தான். துரதிர்ஷ்டவாளிகள் நாங்கள் இந்த காலகட்டத்தில் பிறந்தொழைச்சிட்டோம். இந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, கணவர் இழந்துட்டார், கணவர் இறந்துட்டாரு, ஒரு பிள்ளை இருக்கிறார், நாட்டை அந்நியர்கள் பிடிச்சாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல அந்த அம்மாவுக்கு. அந்த காலத்தில் என்னன்னா கணவர் இறந்துட்டா வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேதான் முடங்கி கிடக்கணும், வெளியில வந்து பேசவே கூடாது, தப்பு, பெண்கள் வெளியில வரக்கூடாது. ஆனா அவன் என்ன பண்றா, அந்த சிறு குழந்தையை விட்டுட்டு போர் பயிற்சிகள்லாம் பயின்று இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய சாதகமான மன்னர்களை எல்லாம் அழைத்து ஒருமித்த ஒரு கூட்டம் கூட்டி எதிராளியை நோக்கி ஓடவிட்ட வேலு நாச்சியின் பரம்பரை. நாம குழு ஆபீசர் முன்னாடி வட்டமா உட்காந்துட்டு 30,000 தாங்க சார், 35,000 தாங்க சார், வலிக்கலையா உங்களுக்குலாம், வலிக்கலையா? பள்ளிக்கூடம் போற புள்ள பாதுகாப்பா தான் திரும்பி வருவான்னு தெரியாம வயத்துல நெருப்பு கட்டி கொண்டிருக்கிற 20 வயசு ஆகிறதுக்குள்ள ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களே, அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு நாட்டுல நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு புரியலையா? புரியலையா? நமக்கு எதை வேண்டுமானாலும் பொறுத்து போலாங்க, எதை வேண்டுமானாலும் பொறுத்து போலாம். நம்ம வீட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற நிலைமை உருவான பிறகு எப்படிங்க பொறுத்துட்டு போறீங்க, எப்படி பொறுத்துட்டு போறீங்க? நாம் தமிழர் கட்சி எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு தெரியுங்களா? எதுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு தெரியுங்களா? திமுகவுக்கு வரலாறு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, திமுக வரலாறு என்ன வரலாறு? காங்கிரஸ் கட்சி உருவாகி இருந்தது, காங்கிரஸ் கட்சியில இந்திய கொண்டு வந்தாங்க, அதனால இந்திய எதிர்ப்பதற்காக ஒரு அமைப்பை கட்டமைச்சு அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குனார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு, கலைஞர் ஆட்சி பொறுப்பை ஏத்த பிறகு இவர் ஊழல்வாதியாக மாறிவிட்டார், திருட்டுக்கு பெயர் போனவராக கலைஞர் வந்துவிட்டார், இது சரிப்பட்டு வராது என்று எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஊழல்ல கைது பண்ணி உள்ள போனாங்க, கட்சியா மாறினுச்சு. தேமுதிக எதுக்காக தொடங்கப்பட்டது, தன்னுடைய கல்யாண மண்டபத்தில் 2 தூண் இடிக்கப்பட்டுட்டாங்கன்னு தேமுதிக தொடங்கப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு தொடங்கப்பட்டது, திமுகலேருந்து விலகி வந்து தொடங்கப்பட்டது. இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய காரண காரியம் ஒண்ணுமே இல்லைங்க, தமிழ்நாட்டு அரசியலை மாற்று மொழியினர் வந்து பற்றுவதற்கான வேலையை செஞ்சாங்க. இன்னைக்கு தொடங்கப்பட்ட மக்கள் நீதி மையம் வரைக்கும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல, அதனால் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி தொடங்கப்படலைங்க, அப்படி தொடங்கப்படல. ஈழத்தில் இலங்கையில் எங்கிருந்தோ வந்த சிங்களவன் அங்கே இருக்கக்கூடிய மக்களை, பூர்வீக மக்களை, உங்கள் மொழி, என் மொழி, ஆதி தமிழ் மொழியை பேசக்கூடிய நம் தொப்புள் கொடி உறவுகளை, 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை சுட்டு வதைக்கப்பட்டு, பெண்களை மார்பங்கப்படுத்தப்பட்டு, துயில் உரியப்பட்டு, மார்பங்கள் அறுக்கப்பட்டு, தன் பிறப்பொறுப்புக்குள்ளே கைவிட்டு வயிற்றில் இருந்த குழந்தையை பிடுங்கி எறிந்து நசுக்கி கொலை செய்யப்பட்டு, போராடியவர்களின் கண்டை பிடுங்கி காலில் போட்டு மெதித்து கொலை செய்யப்பட்ட பிறகு இவர்கள் தான் நமக்காக போராடுவார்கள் என்று நாங்கள் நம்பி இருந்த எல்லா கதவும் மூடப்பட்ட பிறகு அந்த பிண குவியல் இருந்து தமிழ் இனத்துக்கென்று ஒரு நிலத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை இருக்கிறதே ஒரு பெரிய கர்வங்க, அது இருக்கிறதே ஒரு கர்வம்.